வணக்கம் நண்பர்களே, சுசுகி பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலியில் நடந்துட்டுருக்கக்கூடிய ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து 800cc கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பைக்கை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ரெண்டுலேயுமே சேம் இன்ஜின் தான், பட் டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பைக்லேயும் வந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்துருக்கு. ஒரு பைக் பார்த்தீங்கன்னா GSX-8S அப்படிங்கிறது ஒரு பைக்கு, இன்னொரு பைக் பார்த்தீங்க அப்படின்னா V-STROM பைக் நமக்கு வந்து தெரியும். அந்த V-STROM-லேயே வந்து 800DE அப்படின்னு வந்து இந்த பைக்குக்கு வந்து நேம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பைக்லேயுமே வந்து 776cc பேரலல் ட்வின் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க, லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ரெண்டு வண்டியிலையுமே ஒரே இன்ஜின் தான், ஆனால் பவர் அவுட்புட்டில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து 8S வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டைப்பில் வரக்கூடிய பைக்கு. இதோட பவர் வந்து 82.9 பிரேக் ஹார்ஸ்பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், 78 Nm டார்க் வந்து கொடுக்கும். பட் V-STROM-ங்கிறது அது வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்கு, அதில் வந்து பவர் அவுட்புட் கொஞ்சம் கூட வருது. 84.3 பிரேக் ஹார்ஸ்பவரையும் 78 Nm டார்க்கையும் கொடுக்குது. டார்க்கு மாறலை, ரெண்டு வண்டியிலையும் சேம் தான், பட் பவர் அவுட்புட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலையும் வந்து மாறுது. இப்போ முதல்ல 8S-ஓட டிசைன் பற்றி சொல்லணும்னா, இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லுக்கில் இருக்குது. வெர்டிகலாக ஹெட்லாம்ப் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுக்குறாங்க, பார்க்க டிசைன் புதுசாக இருக்குங்க. ஒரு மாதிரி ஒரு நியூ லுக்குன்னு வந்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வண்டியிலையும் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு நியூ லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி டெயில் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து ஒரு ஷார்ப்பான டிசைனில் தான் வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து வருது. நமக்கு வந்து 5 இன்ச்சில் டிஸ்பிளே வந்துடுது. முன்புறத்தில் அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வந்துடுது. 3 லெவலில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டிவெல் ஏபிஎஸ் வந்து நமக்கு வந்து வந்துடுது. ஸோ ஓவராலாக பைக்கோட டிசைன் ஷார்ப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி வந்துருக்கு. இப்போ அடுத்தது வந்து V-STROM. V-STROM பற்றி சொல்லணும்னா இது வந்து 1050cc பைக் வந்துருக்கு. அந்த பெரிய பைக்கோட டிசைன் எடுத்து இந்த 800cc பைக்குக்கும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டீல் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்த மாதிரி இதுலேயுமே நமக்கு வந்து ரைட் பை வயர் தொழில்நுட்பம் ரெண்டு வண்டியிலையும் வந்துடும். குயிக் ஷிஃப்டர் வந்துடும். 3 லெவலில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது. டிவெல் ஏபிஎஸ் வந்துடுது. 5 இன்ச்சில் வந்து டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்துடுது. முன்னாடி அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வந்துடுது. இதெல்லாம் வந்தாலும் V-STROM-ங்கிறது ஒரு அட்வென்ச்சர் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டியிலையுமே டிவெல் ஏபிஎஸ் வருது, பட் 8S-ல வந்து நமக்கு வந்து ஸ்விட்சபிள் வந்து கிடையாது. பட் V-STROM-ல வந்து நமக்கு வந்து ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று. இன்னொன்று, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 220mm வந்து கொடுக்குறாங்க. சஸ்பென்ஷன் வந்து அதிகமாக ட்ராவல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வென்ச்சருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த V-STROM-ல ஒரு சில விஷயங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பைக்குமே வந்து சுசுகியில் வந்து அப்கமிங்கில் வந்து இருக்குது. ஸோ மிடில் வெயிட் கேட்டகரியில் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வண்டியுமே சுசுகி வந்து சேலுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.